கோவை அரசு மருத்துவமனையில் தாய்ப்பாலை தானமாக கொடுத்து வரும் பெண்களின் செயல் அனைவரையும் நெகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. பிறந்த குழந்தைகளுக்கு தாய்ப்பால் என்பது பல்வேறு ஊட்டச்சத்துக்களை வழங்குவதோடு நோய் எதிர்ப்பு சக்திகளையும் அதிகரிக்க முக்கிய உணவாக உள்ளது. இந்நிலையில் குறைப்பிரசவம் மற்றும் கொரோனா போன்ற பல்வேறு நடைமுறை சிக்கல்களால் பிறந்த குழந்தைகளுக்கு போதுமான தாய்ப்பால் கிடைப்பதில் சிக்கல்கள் ஏற்பட்டு இறக்கும் நிலை தற்போது பல்வேறு இடங்களில் அரங்கேறி வருகிறது. இதற்கு தீர்வு காணும் விதமாக பெண்கள் 8 மாவட்டங்களில் சுமார் 2000 பேர் ஒன்றிணைந்து அமிர்தம் தாய்ப்பால் தானம் என்ற குழு ஒன்றை உருவாக்கி அதன் வாயிலாக தாய்ப்பால் வழங்கும் பணியை செய்து வருகின்றனர். கடந்த 4 ஆண்டுகளாக சுமார் 10,000 லிட்டர் தாய்ப்பால் வழங்கி அனைவரையும் வியக்க வைத்துள்ளனர். மேலும் தற்போது கோவை அரசு மருத்துவமனையில் செயல்பட்டு வரும் தாய்ப்பால் வங்கிக்கு தாய்ப்பால் வழங்கும் பணி தொடங்கப்பட்டுள்ளது. தாய்ப்பால் வங்கி என்பது இருப்பதே பலருக்கும் தெரியாத நிலையில் தாய்ப்பாலை தானமாக வழங்கி வரும் இந்த குழுவினருக்கு பலரும் பாராட்டு தெரிவித்து வருகின்றனா்.